உங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வரத்துக்கு காரணம் இந்த ஒயருக்குள்ள இருக்க கண்டக்டிங் மெட்டீரியல் தான் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இது மட்டுமே காரணம் இல்லை உண்மையிலேயே இந்த மின்னாற்றல்ன்றது ஒயருக்குள்ளே கடத்தப்படலை ஒயருக்கு வெளியே கடத்தப்படுது இந்த எலக்ட்ரிசிட்டியை பத்தி நிறைய பேருக்கிட்ட இருக்க மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா எலெக்ட்ரிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதாவது பைப்புக்குள்ள தண்ணி போயிட்டு இருக்க மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஒயருக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இந்த எலெக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால கரண்ட் ஜென்ரேட் ஆகுது ஆனா நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல இந்த எலெக்ட்ரான்ஸ் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்துருக்காது உண்மையிலே என்ன நடக்கணும் இந்த எலெக்ட்ரான்ஸ் அது இருந்த இடத்துல இருந்து ஆசிலேட் ஆயிட்டு எலெக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பெர்பெண்டிகுலராக கிரியேட் பண்ணும் இதால் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த ஒயருக்கு மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இப்போ இந்த ஒயர் மட்டும் தான் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி டேரக்டாக உங்கள் வீட்டை வரது இல்லை அங்கங்கே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் வருது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு உள்ள ஒரு காயலுக்கும் இன்னொரு காயலுக்கும் கனெக்ஷனே இருக்காது இந்த கனெக்ஷனே இல்லாத காயிலுக்கு நடுவில் எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த எலெக்ட்ரிக் எனர்ஜின்றது ஒயருக்கு உள்ளே ஃப்ளோ ஆகலை ஒயருக்கு வெளியே இருக்க ஸ்பேஸில் ஃப்ளோ ஆகுது